பருவமழையின் விளைவாக சென்னையின் முதன்மை சாலைகள் சேதமடைந்திருக்கின்றன. ராமாபுரம், ஒலிம்பியா ஆகிய பகுதிகளில் காணப்படும் நிலை குறித்து செய்தியாளர் சந்தானகுமார் விவரிக்கிறார். வடகிழக்கு பருவமழை காலங்களில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ராமாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலை, பாரதி சாலை சந்திப்பதாக இருக்கிறோம். இந்த இரண்டு சாலைகளிலுமே பெரிய அளவில் பலாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய இரண்டு பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இரண்டு சாலைகளும் பெரிய அளவில் சிதிலமடைந்து காணப்படுகிறது. நேற்று கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரக்கூடிய மழைநீர் தற்போது சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களில் தேங்கியிருப்பதால் சாலைகளில் பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கு பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளிடம் நாம் பேசும்போது இந்த இரண்டு சாலைகளும் நெடுஞ்சாலை துறையின் கீழ் வருவதாகவும், இரண்டு சாலைகளும் முக்கியமான சாலையாக இருப்பதால் விரைவில் புனரமைக்க வேண்டும் என அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு ஒரு நாள் பணிகள் மட்டுமே நிறைவடைந்திருப்பதாகவும், அதன் பின்பு மழையின் காரணமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராமாபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா விருகம்பாக்கம், வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ராமாபுரத்தை சார்ந்த மக்களும் வந்து கூந்தமல்லி கிண்டிக்கு செல்லக்கூடிய இந்த முக்கிய சாலையாக இந்த சாலையை பயணிக்கிறார்கள். இந்த பகுதியில் பல்வேறு கல்லூரிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் என இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரண்டு சாலைகளுமே வந்து போக்குவரத்து நெரிசல் காலையிலும் மாலையிலும் ஏற்படுவதால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் கடந்த மூன்று நாட்களாக பொதுமக்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் தற்போது கிண்டியின் அருகே இருக்கக்கூடிய ஒலிம்பியா சாலையில் தான் இருக்கக்கூடிய இந்த சாலையில் பார்த்தோன்னா 25-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பலாயிரக்கணக்கான ஊழியர்கள் தினந்தோறும் இந்த சாலையில் பயணித்து வருகிறார்கள். இந்த சாலை முழுவதுமே சிதிலமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மழைநீர் தேங்கியிருப்பதால் தற்போது இதனை பழுதுபார்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதும், இரண்டு தினங்களில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுடன் செய்தியாளர் சந்தானகுமார்.